ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நருட்டோ அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் சீசனோட 21வது எபிசோடு தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி 20 எபிசோடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை வந்து பார்த்துட்டு வந்து பாருங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம், வாங்க. ஸ்டார்டிங் சீனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த மரத்தில் தொங்கிக்கிருந்த காரான்ற பையன் வந்து, நீ இப்படி பண்ணுறது சரியில்லை, நம்ம கிராமத்துக்கு நீ வந்து கெட்ட பேரை உருவாக்கிக்கிருக்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே அந்த குண்டே வந்து, என்னை மன்னிச்சிருக்காரா, ஆனால் அவங்க தான் என்னை ஆரம்பத்தில் வம்பிழுத்தாங்க, அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, உன்னையை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ மரியாதையாக அவங்கள துன்புறுத்தாமல் இருந்தனா நீ உயிர் பழப்ப, இல்லைன்னா உன்னையை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனேவே, சரி என் மேலே தான் தப்பு இருக்குது, நானே மன்னிப்பு கேட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த காரான்ற பையன் வந்து மரத்துலேருந்து கீழே வந்துட்டு, சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதே சமயம் நம்ம சாஸ்கியை வந்து, இவனோட முகத்தை பார்த்தா ஒன்றும் நல்லவே மாதிரி தெரியலையே, கண்டிப்பாக இவன் பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்களா, போகிறவங்களை கூப்பிட்டுட்டு நம்ம சகுரா வந்து, நீங்கள் வந்து மணலில் மறைஞ்சிருக்க கிராமத்தை சேர்ந்தவங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனால் நீங்கள் எந்த அனுமதி இல்லாமல் எங்கள் கிராமத்துக்கு எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே அந்த பொண்ணு வந்து, எனக்கு வந்து அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியை எடுத்து காட்டுறா. ஸோ உடனே, எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, ஓ நீங்கள் எல்லாம் இந்த கிராமத்தில் எதுக்கு இருக்கீங்க தெரியல, இங்கே என்ன நடக்குதுனே உங்களுக்கு தெரியாதா, இங்கே நடக்கிற ஜூனியர் எக்ஸாமில் கலந்துக்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே நம்ம நருட்டோ வந்து, என்னது ஜூனியர் எக்ஸாமா, அப்படின்னா என்னது அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உனக்கு தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும், ஜூனியர் எக்ஸாம் வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸாம், அதை கண்டிப்பாக எல்லோரும் எழுதியாகணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா, பின்னாடி நிற்கிற நம்ம ஹோனாகமார் வந்து, பாஸ் என்ன பாஸ், இந்த எக்ஸாம் கூட உங்களுக்கு தெரியாதா, நார்மலாக இருக்கிற கெனின் வந்து இந்த எக்ஸாம் எழுதுனா தான் அவங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஜுனினா மாற முடியும் அப்படின்னு சொல்கிறான். அது உடனே சாஸ்கே வந்து, ஒரு நிமிஷம் நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னே அந்த பொண்ணு வந்து, என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை, அந்த முதுகில் பேக் போட்டிருக்கணும் பற்றி தான் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே அவன் திரும்பி வந்து, என்னோட பேர் வந்து காரா, நான் வந்து டெசர்ட்டை சேர்ந்தவன், நீங்கள் சொன்ன மாதிரி நான் மணலில் மறைஞ்சிருக்க கிராமத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்னு சொல்கிறான். உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னோட பேர் சாஸ்கே உச்சிகா அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதே சமயம் நம்ம சாஸ்கே வந்து, உண்மையிலே இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறான். அதே சமயம் நம்ம ஹோனாகாமர்கிட்ட வந்து, நம்ம நரட்டை வந்து, எல்லாரும் சாஸ்கியை பற்றியே விசாரிச்சுக்கிருக்காங்களே, என்னை பற்றி ஏன் எல்லோரும் விசாரிக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பாஸ், உண்மையிலே உங்களை விட சாஸ்கே தான் நல்ல திறமையான ஆள் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே நரட்டை வந்து, கொஞ்சம் வாயமுறையாக ஹோனாகாமாரு அப்படின்னு சொல்கிறான். அதே சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, மரத்தில் வந்து மூணு பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த மூணு பேர் வந்து வேற கிளானை சேர்ந்தவங்க. ஸோ உடனே அவங்க என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்க எல்லாரும் திறமையான நிஞ்சாக்கள் நினைக்கிறேன், அவங்க நாளைக்கு நடக்க போகிற அந்த ஜூனியர் எக்ஸாமில் நல்லா அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும், நம்ம அவங்கள வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, லார்டு ஒக்காகை வந்து எல்லா ஜூனியனையும் கூப்பிட்டு மீட்டிங் எடுத்துக்கிருக்காரு. ஸோ உடனே அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எல்லோரும் வந்து புது கெனினுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிருக்கீங்க, உங்களில் இருக்கிற இப்போ தற்காலிகமாக ட்ரைனிங் கொடுக்குற மூணு ஜெனினை வந்து நான் வந்து தேர்ந்தெடுப்பேன், அவங்க வந்து உங்களுக்கு வந்து இவங்க கரெக்டாக இருப்பாங்க, இவங்க வந்து ஜுனினா மாறதுக்கு தகுதி இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களோட உங்கள் ஸ்டூடெண்ட்டோட பேர்களை நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல கக்காஷி, கூரானாய், ஆசூமா, மூணு ஜுனினும் வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்டில் யார் திறமையானவங்க, அடுத்த ஜுனினா மாறுறதுக்கு தகுதி இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளாக வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கக்காஷி வராரு. நான் வந்து ஸ்குவாட் 7 சேர்ந்தவன், என்னோட டீமில் வந்து சாஸ்கே, அப்புறம் நருட்டோ, அப்புறம் சகுரா, இவங்க மூணு பேரையும் வந்து நான் ஜுனினா ஆகிறதுக்கு தகுதி இருக்கவங்கன்னு சொல்லிட்டு நாமினேஷன் பண்ணுறேன், அப்புறம் நான் அவங்களோட லீடர் கக்காஷி ஜுனின் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் கூரா நாய், நான் வந்து ஸ்குவாட் நம்பர் 8 சேர்ந்தவன், என்னோட டீமில் இருக்கிறது ஹினாட்டா யுயாகா, அப்புறம் கியாபா யுசுகா, அப்புறம் ஹீனோ அபிராமே அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட தலைவர் நான் நாகா கூரா நாய். அடுத்து மூணாவதா ஆசூமா, நான் வந்து ஸ்குவாட் நம்பர் 10 சேர்ந்தவன், என்னோட டீமில் இருக்க மூணு மெம்பர்ஸ் யாருன்னா கீனா யமானாக்கா, ரெண்டாவது சீகா மாரு, மூணாவது ஜேஜு ஆஷாமேச்சி, இவங்க மூணு பேரும் ஜுனினா மாறுறதுக்கு தகுதி இருக்கவங்கன்னு சொல்லிட்டு நான் நாமினேஷன் பண்ணுறேன், அப்புறம் நான் ஆசூமா அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் நம்ம இரோகா டீச்சர் வந்து, இல்லை இது நடக்கவே கூடாது, இவங்க தேர்ந்தெடுத்த 9 ஸ்டூடெண்ட்டும் வந்து இப்போ தான் தேர்ச்சி அடைஞ்சவங்க, அது மட்டும் இல்லை அவங்களுக்கு இன்னும் அனுபவம் தேவை, இந்த மாதிரி அடுத்த ஜுனின் ஆகிறதுக்கு அவங்க தகுதியானாங்கன்னா அவங்க வந்து ஏகப்பட்ட ஆபத்தை வந்து சந்திக்க ஏற்படும், அதனால் அவங்களுக்கு அனுபவம் தேவை,
நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் நம்ம கக்காஷி டீச்சர் வந்து, யுரோக்கா நீங்கள் வந்து உங்களோட ஸ்டூடெண்ட் மேலே அதிக அன்பு வச்சுருக்கீங்க, அது உண்மைதான். இருந்தாலும் அவங்க வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னா இந்த மாதிரி சோதனைகளை அவங்க எதிர்கொண்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே நம்ம யுரோக்கா டீச்சர் வந்து, இல்லை அவங்க ரொம்ப ஒரு சின்ன பசங்க, அவங்க எப்படி இந்த தகுதிக்கு வந்து அவங்க தகுதியானவங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்கே பாருங்கள் யுரோக்கா, நான் வந்து இந்த ஜூனியன் தேர்வுக்கு நான் முதல்ல பண்ணும் பொழுது என்னோட வயசு வந்து நம்ம நரோட்டோவை விட 8 வயசு கம்மியாக இருந்தது. ஆனால் நான் இப்போ ஒரு திறமையான ஜூனியனாக மாறலையா? அதே மாதிரி தான் அவங்க இதில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வழி கஷ்டம் எல்லாமே ஏற்பட தான் செய்யும். ஆனால் உண்மையான நிஞ்சாக்கள் இதெல்லாம் தாண்டி வந்தால் தானே அவங்க ஒரு சிறந்த நிஞ்சாவாக மாற முடியும். இதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே நம்ம யுரோக்கா டீச்சர் வந்து, இல்லை நீ வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டை வந்து கொலை பண்ணுறதுக்கு தான் நீ இப்படி ஒரு பிளான் போட்டுக்கிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கக்காஷி மேலே டென்ஷன் ஆகுறாரு. ஸோ உடனே நம்ம கக்காஷி டீச்சர் வந்து, முதல்ல அவங்க உங்கள் ஸ்டூடெண்ட்னு சொல்கிறத நிப்பாட்டுங்க, அவங்க அகாடமியில் இருக்க வரைக்கும் தான் அவங்க உங்கள் ஸ்டூடெண்ட், இப்போ அவங்க என்னோட ஸ்டூடெண்ட்டு, என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே நம்ம லாலு உக்காகை வந்து, சரி போதும் போதும் யுரோக்கா, கொஞ்சம் அமைதியாகு, நீ சொல்ல வந்ததை நான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ என்ன அவங்க வந்து அதுக்கு தகுதி இல்லை நீ நினைக்கிற, சரி ஓகே, அவங்க வந்து முக்கியமான தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி சாம்பிளுக்கு ஒரு சின்ன தேர்வை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நரட்டோ அப்புறம் சக்குரா சாஸ்கே மூணு பேரும் வந்து பாலத்து மேலே வெயிட் பண்ணிக்கிருக்காங்க நம்ம கக்காஷி டீச்சருக்காக. ஸோ உடனே சக்குரா வந்து, எப்போ பார்த்தாலும் இவருக்கு இதான் வேலை, நம்மளை மட்டும் சீக்கிரமாக வர சொல்கிறது, இவர் மட்டும் லேட்டாக சாவகாசமாக வர்றது, இவர் வரணுன்றதுக்காக நான் என்னோடய தலையை கூட காய வைக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிருக்கா. அதே சமயம் நம்ம நரட்டோ வந்து, ஆமாம் நம்மளை வந்து அவர் பயங்கரமாக காண்டேத்துறாரு, அவருக்காக நான் குளிக்காமல் பல்லு விளக்காமல் எவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்கே பார்த்துக்கிருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்திலே பார்த்துக்கிட்டேன்னா நம்ம கக்காஷி டீச்சர் மறுபடியும் வந்துடுறாரு. ஓ சாரி காய்ஸ், நான் மறுபடியும் இன்னைக்கு லேட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இதான் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஸோ உடனே நம்ம கக்காஷி வந்து, சரி போகட்டும், நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன், உங்கள் மூணு பேர்த்தையும் வந்து ஜூனியன் எக்ஸாமுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரை வந்து நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும், அதுக்கான ஃபார்ம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேத்துக்கு ஒரு ஃபார்மை கொடுக்குறாரு. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வந்து 301 அப்படின்ற ரூமுக்குள்ளே வந்து இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் 5 நாள் கழித்து நடக்க போகிற ஜூனியன் எக்ஸாமில் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துருவீங்க. ஸோ உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து 1 வருஷம் கழித்து இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே நம்ம நருட்டோ வந்து பயங்கரமாக ஹாப்பி ஆகிடறான், என்னோட திறமையை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருங்க கக்காஷி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறான். சரி சரி ரொம்ப உற்சாகப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நருட்டோ ஆகும்பொழுதே அவன் வந்து கனவு கண்டுட்டே போய்க்கிருக்கான். ஸோ உடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா அந்த குண்டனை நான் தோக்கடிப்பேன், ஏன் நான் சாஸ்கேயும் தோக்கடிப்பேன், ரெண்டு பேரையும் தோக்கடிச்சு நான் வின் பண்ணிட்டேன்னா நான் தான் ஒக்ககையா மாறுவேன், என்னை தடுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதே சமயம் நம்ம லாலு ஒக்ககை வந்து, எனக்கு வயசாயிடுச்சு, நான் ஒரு கிழட்டு பயலாயிட்டேன், என்னோட பதவியை நருட்டோக்கு தவிர வேற யாருக்கும் கொடுக்க முடியாது, நீ தான் சிறந்த நிஞ்சா, நீ தான் அடுத்த லாடு ஒக்ககையா மாறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கனவுலேயே நினைச்சு பார்த்துக்கிருக்கான். அதே சமயம் நம்ம சாஸ்கே வந்து, அந்த மரத்தில் பார்த்தா காரான்றவனை எதிர்த்து சண்டை போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு போய்க்கிருக்கான். அதே சமயம் நம்ம சக்குரா வந்து, நம்ம வந்து நருட்டோ கூட மோதுறதுக்கும் தகுதி இல்லை, சாஸ்கே கூட மோதுறதுக்கும் தகுதி இல்லை, நம்மளாம் என்ன தான் பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயந்துக்கிட்டே போய்க்கிருக்கான். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹோனா ஹமர் வந்து, தலைவரை நம்ம ஏதாச்சும் கேம் விளாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நரட்டோவை கூப்பிட்றான். சொன்னே நரட்டோ வந்து, எனக்கு இன்னைக்கு எந்த விதமான ட்ரைனிங்கும் இல்லை, சரி நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறான். அதே சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலேருந்து புதுசாக ஒரு நிஞ்சா வர்றான், அவன் வந்து நம்ம ஹோனாகமாரோட இருக்கிற ஒரு சின்ன பொண்ணை வந்து தூக்கிட்டு அங்கேருந்து மேலே நின்றுக்கிருக்கான். சொன்னே நரட்டோ வந்து, ஹே மரியாதையாக அந்த சின்ன பொண்ணை கீழே விட்டுடு அப்படின்னு சொல்கிறான், முடிஞ்சால் என்னையை பிடிச்சிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணை தூக்கிட்டு அங்கேருந்து போய்க்கிருக்கான். அதே சமயம் நம்ம நரட்டோவும் ஹோனாகமரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சக்குரா வந்து ஒரு மாடியில் வந்து உட்காந்துக்கிட்டு, அந்த எக்ஸாம் நம்ம இப்படி தான் எழுத போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் உட்காந்துக்கிருக்கான். சொன்னே நம்ம கீழே வர சாஸ்கே வந்து, ஏ சக்குரா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சின்ன பொண்ணை தூக்கிக்கிட்டு அந்த நிஞ்சா வந்து ஒவ்வொரு மரத்துலேயே தாவி வேகமாக ஓடிக்கிருக்கான். இவனும் என்னோட வேகத்துக்கு ஈக்குவலாக தான் வந்துக்கிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். அதே சமயம் நம்ம நரட்டோவும் பின்னாடி வேகமாக வந்து ஜம்ப் பண்ணி வந்துக்கிருக்கான். அதே சமயம் நம்ம நரட்டோக்கும் பின்னாடி வர நம்ம ஹோனாகமாரும் அவரோட ஃப்ரெண்டும் வந்து, நம்மளோட தலைவர் பயங்கர ஸ்பீடாக போயிட்டாரு, அவரை எப்படி நம்ம பிடிக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய்க்கிருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த குண்டு நிஞ்சா வந்து அந்த சின்ன பொண்ணை வந்து ஒரு மரத்தில் கட்டி போட்டு வச்சிருக்கான். ஸோ உடனே நரட்டோ வந்துடுறான், ஹே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அந்த சின்ன பொண்ணை எதுக்கு நீ இப்படி இம்சை பண்ணிக்கிருக்க, மரியாதையாக அந்த பொண்ணை எங்கிட்ட
மாறிப்பிடு அப்படின்னு சொல்கிறான். ஓஹோ, இலையில் மறைஞ்சிருக்க நிஞ்சாக்களுக்கு வீரமே கிடையாதா? எனக்கு வந்து அந்த இலைகளில் மறைஞ்சிருக்க நிஞ்சாக்களோட அந்த ஸ்க்ரோல் தேவை, அந்த சீக்ரெட் ஸ்க்ரோல் தான், அதை நீ எடுத்துட்டு வா, இல்லைனா இந்த பொண்ணோட கதையை முடிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டிக்கிருக்கான். அதே சமயம் நம்ம சாஸ்கையும் சக்குராவும் வந்து வாக்கிங் போய்க்கிருக்காங்க. ஸோ உடனே நம்ம சக்குரா வந்து, என்ன சாஸ்கே புதுசாக இருக்குது, என்னை ரொம்ப நாள் கழித்து இப்படி வாக்கிங்லாம் கூப்பிட்டு போய்க்கிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் உன்னை இப்படி கூப்பிட்டேன். நீ வந்து அந்த ஜூனியன் எக்ஸாமில் கலந்துக்காமல் இருக்க தான் உனக்கு நல்லது, ஏன்னா அதில் போட்டி போடுற ஏகப்பட்ட நிஞ்சாக்கள் ரொம்ப மோசமானவங்களாகவும் கொடூரமானவங்களாகவும் இருப்பாங்க, அதில் நீ கலந்துக்கிட்டால் உன்னோட உயிருக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே நம்ம சக்குரா வந்து, நீ சொல்கிறது உண்மை தான், நானும் அதை தான் நினச்சிக்கிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இதில் பார்த்துக்கிட்டீங்கன்னா தூரத்தில் இன்னொரு ஒரு நிஞ்சா வந்து, ஓஹோ சந்தோஷமா இருக்கிற உங்களை கெடுக்கிறதுக்கு நான் வந்துட்டேனே அப்படின்னு சொல்கிறான். அதே சமயம் நம்ம சாஸ்கே வந்து, மரியாதையாக இங்கேருந்து போனால் நீ உயிர் பொழப்ப அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். ஹோ, அவ்வளோ பெரிய வீரனா, முடிஞ்சா என்னை மோதிப்பாரு அப்படின்னு சொல்கிறான். பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாஸ்கே ஒரு கத்தி எறிகிறான், அவன் அதை ஈஸியாக பிடிச்சிடுறான். அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவன் வந்து ஒரு கத்தி எறிகிறான். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம சாஸ்கே வந்து ஒரு கத்தியை விட்டு எறிகிறான். பார்த்துக்கிட்டிங்கன்னா அது அவனோட கத்தியில் பட்டுக்கிட்டு ஒரு நூற்றுக்கணக்கான கத்திகளாக வந்து நம்ம சாஸ்கே மேலே விழுந்துருது. ஸோ அதை பார்த்ததும் நம்ம சக்குரா வந்து, சாஸ்கே சாஸ்கே உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்துருக்கான். பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாஸ்கேவில் நூற்றுக்கணக்கான கத்திகள் குத்தி அவன் வந்து ரத்த வெள்ளத்தில் வந்து படுத்து கிடக்கிறான். அதே சமயம் அந்த நிஞ்சா வந்து அந்த சின்ன பொண்ணை வந்து மரத்தில் கட்டி போட்டுட்டு, நீ இன்னும் இங்கே தான் நின்றுக்கிறியா, போய் அந்த ஸ்க்ரோலை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். நீ சொன்னால் அதை நான் கேட்கணுமா? ஆமாம், நான் எதுக்கு ஸ்க்ரோலை முதல்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறான். அங்கே முதல்ல பொண்ணே இல்லையே, வைக்கோல் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே உண்மையிலே வைக்கோல் தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே இருக்கிற நருட்டோ வந்து அந்த பொண்ணை வந்து காப்பாற்றிடுறான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நருட்டோ வந்து அவனோட ஃபேவரட் ஜுட்ஸுவான ஷேடோ குளோன் ஜுட்ஸு வந்து பயன்படுத்தியிருக்கான்னு தெரியுது. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு முன்னாடி இருக்கிற இன்னொரு நருட்டோ வந்து வலையை எடுத்து அவன் மேலே போட்டு பிடிச்சிடுறான். அதே சமயம் நம்ம நருட்டோவோட அந்த குட்டி நண்பர்களான ஹோனாகாமாருவும் அவனோட ஃப்ரெண்டும் அங்கேருந்து வேகமாக ஓடி வந்துருக்காங்க. தலைவரே, அவனை பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், பிடிச்சாச்சு, இதோ பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே வெறும் பாறை தான் இருக்குது. இவன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஜுட்ஸோ பயன்படுத்திட்டான், என்னை பார்த்து அவன் கப்ஸ் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னால் அந்த நிஞ்சா வந்து ஒளிஞ்சிருக்கான். பரவாயில்லை, இவங்க நல்லா திறமசாலியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதே சமயம் நம்ம சக்குரா வந்து, சாஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுக்கு இருக்கான். ஸோ உடனே அந்த நிஞ்சா வந்து, இப்போயாச்சும் என்னோட பவரை பற்றி தெரிஞ்சதா, மரியாதையாக அந்த ஜூனியன் எக்ஸாமில் நீ கலந்துக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். ஸோ உடனே நம்ம சக்குரா வந்து, ஹா ஹா ஹா, அந்த மயிலான அழுவேன் நீ நினைக்கிறியா, இது வந்து ஒரு டூப்புன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா சாஸ்கே வந்து என்னை எப்போயுமே வெளியில் கூட்டு வந்து இந்த மாதிரி நல்ல விதமாக பேசவே மாட்டான், அவன் ஒரு சிடுமூஞ்சி அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போனா வந்து இங்கே இருக்கிறது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு குளோன்றான்றது நம்ம சக்குராவுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, நீயும் ஒரிஜினல் கிடையாது, நீயும் வந்து ஒரு டம்மி தான், நீ வெறும் ஒரு இல்யூஷன் தான், ஒரிஜினல் நிஞ்சா இங்கேருந்து பயந்து ஓடிட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஓ, அப்படியா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வேகமாக ஒன்று எறிகிறான். பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து இல்யூஷனாக மாதிரி போயிடுது. ஸோ உடனே அந்த நிஞ்சா வந்து, இதே தைரியத்தில் நீ அந்த ஜெனின் எக்ஸாமுக்கு வந்துடாத, அப்போ வந்து நாங்கள் இல்யூஷனை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பறந்து போயிடுறான். சரி, போதி பார்த்துடலாம் அப்படின்னு நம்ம சக்குரா சொல்கிறான். அதே சமயம் நம்ம சாஸ்கே கூட அதே மாதிரி இருக்க நிஞ்சாவை அடித்து பத்திட்டு, இனிமேல் எங்கள் கிராமத்துக்குள்ளே வந்துடாத அப்படின்னு சொல்கிறான். அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாஸ்கே சக்குரா நரோட்டா வம்பளுத்த அந்த நிஞ்சாக்கள் எல்லாம் நம்ம கக்காஷி முன்னாடி நிற்கிறாங்க. நீங்கள் சொன்னது உண்மைதான், உண்மையிலேயே உங்கள் ஸ்டூடெண்ட் நல்லா திறமையானவங்களாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த திடீர்னு அந்த நிஞ்சா வந்து ஒரிஜினல் ஃபார்ம் எடுக்கிறான். ஸோ அது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம யுரோக்கா டீச்சர் தான். உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ஸ்டூடெண்ட் நல்லா திறமையாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க கண்டிப்பாக தேர்வுக்கு தகுதியானவங்க தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் அந்த காட்டு பகுதிக்குள்ளே இருக்க மிச்ச ஸ்டூடெண்ட்டை வந்து, கக்காஷியோட அந்த மூணு ஸ்டூடெண்ட்டை வந்து திறமையானவங்கன்னு நினைக்கிறேன், அவங்கள வந்து நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக அவங்கள நாளைக்கு சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 301 ரூம் கிட்ட வந்து ரெண்டு பசங்க வந்து நின்றுக்கிருக்காங்க. ஸோ உடனே அங்கே போகிற ஸ்டூடெண்ட்டை எல்லாத்தையும் வந்து போக விடாமல் அடித்து பற்றிக்கிருக்காங்க. ஸோ உடனே அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து, எங்களை உள்ளே போக விடுங்க, எதுக்கு இப்போ எங்களை அடிச்சுக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அடிச்சுக்கிருக்கமா, உள்ளே போனீங்கன்னா இதை விட பயங்கரமாக இருக்கும், அதனால் இப்படியே ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாஸ்கே சக்குரா நருட்டோ வந்துடுறாங்க. ஸோ உடனே நம்ம சாஸ்கே வந்து, மரியாதையாக ரெண்டு பேரும் வந்து வழிவிடுங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களோட கென் ஜூட்ஸோவை எடுத்துருங்க, ஏன்னா இங்கே நிற்கிறது இல்யூஷன்றது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்கிறான். ஓ, நீ அதை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்கிறான். சரி, நாங்கள் வந்து இப்போ தேர்ட் ஃப்ளோருக்கு போகணும், நீ கொஞ்சம் வழி விட்டால் நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே பின்னாடி இருக்க ஸ்டூடெண்ட்லாம், இதானே தேர்ட் ஃப்ளோரு, அதானே 301 ரூம் நம்பர்,
ஃபோர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இது வந்து செகண்ட் ஃபோர் அப்படின்னு சொன்னோனையும் நீ சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் ரூம் நம்பரை மாற்றிடுறாங்க. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ நேரம் சண்டை போட்டுக்கிருந்த அந்த பையன் வந்து நீ வந்து ரொம்ப பேசிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்கியை வந்து தாக்க வரலாம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து பயந்தாங்கோலியுமே நடிச்சுக்கிருந்த அந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருந்த பையன் வந்து ரெண்டு பேரையும் வந்து பிடிச்சிடுறான். ஸோ உடனே சக்குரா வந்து இவன் என்ன இவ்வளோ நேரம் அடி வாங்கிக்கிருந்த நோஞ்சான்னு நினச்சா அவன் என்னென்னா சாஸ்கியோட வேகத்துக்கு ஈடு கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிருக்கான். அதே சமயம் அங்கே இருக்கிற அவங்களோட கூட வந்த ஒரு பையன் வந்து ஹே நீ எதுக்காக இப்படி பண்ண நம்மளோட பலம் என்னன்னு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ அந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு பையன் வந்து ஏய் சக்குரா நீ வந்து என்னோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சோனே நம்ம சக்குரா வந்து இல்லை இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதே சமயம் அவனோட ஃப்ரெண்டு ஒரு ஆள் வந்து ஏய் உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்கே கிட்ட கேட்க வராங்க. ஸோ நரட்டோ வந்து மறுபடியும் டென்ஷன் ஆகிடுது, எல்லாரும் ஏன் அந்த சாஸ்கே கிட்டேயே போய் விழுகிறாங்கன்னு தெரிகிறக்கே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிருக்கான். அதே சமயம் அந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்ட பையனும் வந்து என்கிட்ட என்ன இல்லைன்னு சொல்லி அவன் என்னை பிடிக்காதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிருக்கான். அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து எல்லாரையும் வந்து அடித்து பற்றிக்கிருந்த அந்த ரெண்டு சின்ன பசங்க வந்து ஒரிஜினல் ஃபார்ம் எடுக்கிறாங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஜுனின் தான். ஸோ அவங்க எல்லாருமே வந்து நம்ம கக்காஷியோட ஆளுன்றது தெரிய வருது. ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து இந்த டெஸ்ட்டுக்கு வந்து தகுதியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கெட்டப்பில் வந்து ஒவ்வொரு ஆள் அனுப்பி செக் பண்ணிக்கிறது நம்மளுக்கு தெரியுது. அதே சமயம் நம்ம சக்குரா வந்து ஏய் சாஸ்கே நருட்டோ நம்ம சீக்கிரம் வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ போகிற வழியிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாஸ்கே வந்து ஓ இதுதான் எல்லோரும் பயந்து நடுங்கிற அந்த ஜுனின் எக்ஸாமா, அதையும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டில் ஏறிக்கிருக்கு. அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நரட்டோ அனிமேட்டட் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ராஜு ரஞ்சு வாய்ஸுன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.